வாழ்க்கையில தேடுகிற வெளிச்சம் எல்லாம் நீயே. தாய்மடிதான் 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 தொட்டில் அம்மாவோட கிழிஞ்ச சேல சோகம் வருமா பட்டில் வருமா பட்டில். புதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்னை வாசந்தியின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தையும் தாயும் இந்த நிகழ்ச்சியிலே பற்பல சான்றோர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பிரபலங்கள் எல்லோரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியிலே எனக்கும் இந்த எந்தையும் தாயும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கும் வாய்ப்பு அளித்தமைக்கு பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பொதிகை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எந்தையும் தாயும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய தந்தையை பற்றியும் தாயை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தாயார் ரங்கநாயகி அம்மா, என்னுடைய தந்தையார் பார்த்தசாரதி ஐயங்கார், என்னுடைய தாயார் பிறந்த ஊர் ஸ்ரீரங்கம், என்னுடைய தந்தையார் பிறந்த ஊர் கும்பகோணத்தை அடுத்துள்ள பட்டீஸ்வரம் என்கிற ஊர். பட்டீஸ்வரத்தில் என்னுடைய தாத்தா பள்ளி வாத்தியாராக இருந்தவர், அவர் பெயர் ராகவ ஐயங்கார். எங்கள் அப்பாவின் தாயார் பெயர் அலமேலு அம்மாள். ராகவ ஐயங்காருக்கும் அலமேலு அம்மாளுக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் என்னுடைய தகப்பனார் ரா பார்த்தசாரதி ஐயங்கார். என்னுடைய அம்மா வழியில் அம்மாவுடைய அப்பா சீனிவாச ஐயங்கார், அம்மாவுடைய அம்மா பத்மாசினி அம்மாள். சீனிவாச ஐயங்காருக்கும் பத்மாசினி அம்மாளுக்கும் மூத்த மகளாக பிறந்தவர் ரங்கநாயகி அம்மாள் என்கிற என்னுடைய தாயார். என் அம்மாவின் குடும்பத்தில் என் அம்மா முதலாவது மகள். அவர்கள் குடும்பம் மிகப்பெரியது. 8 குழந்தைகள், 5 பெண்கள், 3 பிள்ளைகள். இதில் மூத்தவளாக பிறந்தவர்கள் என் அம்மா. ஸ்ரீரங்கத்தில் அவருடைய மாமாவுடைய பாதுகாப்பில் வளர்ந்து வருகின்றார். இங்கே என் அப்பா குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பட்டீஸ்வரத்தில் வாத்தியார் வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாத்தா தன்னுடைய 32வது வயதில் திடீரென்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு 4 குழந்தைகள் என்று சொன்னேன் அல்லவா. முதலாம் அவர் திருவேங்கடசாமி. அவர் ஈஸ்வரன் கம்பெனியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று இப்பொழுது அமராகிவிட்டார். இரண்டாவது ஆர் ரங்கராஜன். அவர் டெல்லியிலே பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பிலே உயர் அதிகாரியாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவின் இப்பொழுது அமராகிவிட்டார். அடுத்தது மூன்றாவதாக என்னுடைய தகப்பனார் ரா பார்த்தசாரதி ஐயங்கார். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய சித்தப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணி வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் எஸ்ஆர் ராஜகோபாலன் என்ற பெயர். என்னுடைய தாத்தாவுக்கு 32 வயதில் ஒரு சுனாமியே வந்தது என்று சொல்லலாம். என்னவென்றால் என் சித்தப்பா வயிற்றில் கர்ப்பம், எங்கள் பாட்டி வயிற்றில் 6 மாத கர்ப்பம். அப்பொழுது எங்கள் தாத்தாவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு காய்ச்சல் உண்டாகி ஒரு குறிப்பிட்ட குறைந்த நாளிலே ஒரு அமராகிவிட்டார். அப்பொழுது எங்கள் அப்பாவின் குடும்பத்தில் பயங்கரமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இன்னலுக்கு ஆளாகின்றோம். எங்கள் அப்பாவுடைய அம்மா எங்கள் பாட்டியுடைய எங்கள் அப்பாவுடைய சகோதரியும் சேர்ந்து இந்த 4 பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார். பட்டீஸ்வரத்திலிருந்து கிளம்பி மன்னாருடைய அடுத்த சேரங்குளம் என்ற சிற்றூரில் தஞ்சமடைந்தனர். இந்த நால்வரும் வளர்க்கப்பட்டார்கள். இந்த 4 படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்பொழுது இல்லை. 2 தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. என்னுடைய மூத்த பெரியப்பாவும் எங்கள் அப்பாவையும் படிக்க வைக்க முடியவில்லை. என்னுடைய தகப்பனார் பார்த்தசாரதிங்கார் சேரங்குளத்திலிருந்து மன்னார்குடியில் உள்ள எஸ்டேட் சீனிவாச ஐயங்கார் பாடசாலையில் அத்தியாபக கைங்கரியம், அத்தியாபகம் என்றால் இப்பொழுது புரியாது, ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டிய அது பாடம். அதை மயிலர் எஸ்டேட் சீனிவாச ஐயங்கார் பாடசாலையில் அவர் சேர்க்கப்பட்டார். இதற்கு முன்னர் என் பெரியப்பாவுடைய உறவினரான சிதம்பரம் டிஎஸ் வரதாச்சாரியார் அவர்களிடம் முறையாக சங்கீதமும் பயின்றார் எனது தகப்பனார். அதன் பிறகு இவர் பாடசாலையில் சேர்ந்தார். 14 வயதில் பாடசாலையில் சேர்ந்து அந்த 4000 படிப்பதற்கு குறைந்தபட்சம் 4 முதல் 5 வருடங்கள் ஆகும். அதை முழுமையாக கற்றுச் சேர்ந்தார். சேரங்குளத்தில் கந்தாடை ராமானுஜயங்கார் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மூலமாக இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுதினமும் பயின்று நல்ல முறையாக பயின்று வந்தார்.
இது என்ன விசேஷம் என்றால், அவர் பயிலும் போதே அன்றைய பாடத்தை உடனுக்குடன் மனப்பாடம் செய்து சக மாணவர்களுடன் பயின்ற வித்தியார்த்திகளுடன் இவர் குருவுக்கு இணையாக அவர் சொல்லிக் கொடுப்பதை இவர் குருவே மறைமுகமாக இருந்து ஒரு சமயம் பார்க்க நேரிட்டது. எங்கள் அப்பாவுக்கு உடலெல்லாம் விளவெழுத்து போய்விட்டது. குருநாதர் கோபித்து கொள்ளாமல், எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு பிறகு யாராவது வாரிசு இருப்பார்கள் என்று இல்லையே என்று வருந்தினேன், அதுக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது, பார்த்த சாரதி நீ தொடர்ந்து செய், நீ மனப்பாடம் செய்ததும் இல்லாமல் ஒரு சக மாணவர்களுக்கும் நீ சொல்லிக் கொடுப்பதை நான் பெருமையாக எண்ணுகிறேன் என்று அப்பொழுது அவருக்கு அந்த குருவின் கடாட்சம் கிடைத்துவிட்டது. 4 வருடத்தில் முடிக்க வேண்டிய 4 திவ்ய பிரபந்தத்தை 3.5 வருடத்திலேயே முடித்து விட்டார். பிறகு 6 சிறுபுலியூர் என்ற ஒரு திவ்ய தேசத்தில் அது ஒரு 6 வேலை பார்த்து வந்தார். பிறகு ஸ்ரீரங்கத்திற்கு தற்காலிகமாக கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் வேலைக்கு சென்றார். அங்கும் அவருக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது வேலை நிரந்தர வேலை இல்லாதனால திரும்பவும் மன்னார்குடி வந்து முதன் முதலாக என்டோமெண்ட் ஸ்டார்ட் பண்ண வருஷம் அது. அந்த வருஷத்து 1948 அவர் அத்தியாபக கைங்கரியம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் அத்தியாபக கைங்கரியம், அதாவது 4000 ஓதுவார் என்று சொல்வார்கள், அதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். பிறகு வளர்ந்து கொண்டது. இந்த சமயத்தில் 1934 என் தகப்பனார் பிறந்தார், தாயார். 1927 என் தகப்பனார். 1951 என் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் திருமணம். இது இப்படியே போய்கொண்டிருந்த நேரத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக என் தமையனார், நான், என் தம்பி, என் தங்கை என்று 4 பிறந்தோம். அப்பொழுது திரும்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என் தகப்பனாருக்கு, யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. எனக்கு ராஜகோபாலன் என்ற ஒரு தமையன் இருந்தான். சொல்வதற்கு மனசு கட்டமாக உள்ளது. ஒரு பக்கத்தில் வளர்ந்த ஒரு நாய், வெறி பிடித்த நாய் என் தமையனை கடித்து விட்டது. சுமார் 50 உயிரோடு இருந்திருப்பான். என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அவருக்கு தெரியாது. நான் ஒருவனும் மட்டும்தான் அதை பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அந்த இடி என் தகப்பன் நான் நிலைகளையை செய்து விட்டது. அப்பொழுது என் அம்மா சமய சாதுரியமாக, பரவாயில்லை, இறைவன் கொடுத்த விதியாக எண்ணிக்கொள்வோம், மீண்டும் நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள், உங்கள் கைங்கரியத்தை தொடருங்கள், இருக்கிற குழந்தைகளை நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்லவா என்று சொன்னதும் ஒருவாறாக மனதை தேற்றிக்கொண்டு அவர் கைங்கரியத்தை திடீரென்று, அதாவது பித்து பிடித்தவர்கள் போல் ஆகிவிட்டார். என்னுடைய தமையனார் இருந்ததும் அது யாராலும் ஈடுகட்ட முடியாத புத்திர சோகம் என்பது சோகத்திலே ஒரு பெரிய சோகம், புத்திர சோகம். அதை இழந்து மிகவும் தத்தளித்தார். ஒருவாறாக திடீரென்று எல்லா வீட்டிலும் விடுபட்டவாறு கோயிலுக்கு கையெழுத்து சென்றார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த முன்னர் கற்றுக்கொண்ட இசை, அவருக்கு 4 திவ்ய பிரபந்தம், இந்த இசை இரண்டும் உண்டு சேர்ந்தது. அப்பொழுது பாடல்கள் இயற்ற ஆரம்பித்தார். அவருக்கு என்னுடைய தகப்பனாருக்கு பிடித்த குணங்கள் என்னென்னா, நேரம் தவறாமை, கையில் வாட்சு கட்ட மாட்டார், கடிகாரம் கிடையாது. ஆனால் அவருக்கு 4 அதிகாலை, அதாவது விடிய காலைக்குள் அவர் எழுந்து அழகாக திருமணி இட்டு திருமணம் செய்யலாம்ட்டு கோயிலுக்கு போயிடுவார். அவர் சூரியோதயம் ஆகி அவர் நெத்தி விட்டுக்காமல் நான் அவரை பார்த்ததே கிடையாது இன்னி வரைக்கும், கடைசி வரைக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தவர். ரொம்ப பரம சௌலபியர், சாத்வியமான குணம், எடுத்தறிஞ்சு பேசாத குணம், எல்லோரோடும் பழகும் தன்மை, ஓய்வு நேரத்தில் பாடல்கள் எட்டுவது, இல்லை கவிதைகள் எழுதுவது, எல்லோருடையும் அப்புறம் செய்தித்தாள் வாசிப்பது. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், அவருக்கு இந்த ரேடியோ கேட்பது ரொம்ப பிடிக்கும், ஆல் இண்டியா ரேடியோ. அதனால் அவர் இந்த ரேடியோவை அந்த சுவிட்சை அப்படி திரிகின்றால், ஆல் இண்டியா ரேடியோ, செய்திகள் வாசிப்பது ஆகாசவாணி, செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. இதை கரெக்டாக அந்த ஏழைகளுக்கு அவர் அதை அந்த பட்டனை திருப்புவார். நேரம்ன்றது அவரிடம் நான் எப்படி கணிக்கிறீர்கள், வாட்சே கிடையாதுன்னா அது பழக்கத்தினால் வருவது என்று பலமுறை என்னை சொல்லியிருக்கிறார். அது இரவாகட்டும் பகலாகட்டும், இல்லை வந்து வெயில் காலமாகட்டும் குளிர்காலமாகட்டும், அவரிடம் நேரம் பிச்சை வாங்க வேண்டும். கரெக்டாக 2:43 இருக்கும்போது 2:43 இருக்கும். நான் எண்ணி வைப்பது உண்டு. ஒரு இந்த ஃபோட்டோவுக்காக தான் அவர் கடிகாரம் கட்டி கொண்டார், தவிர மற்ற நேரத்தில் அவர் கடிகாரமே அணிவதில்லை. அப்புறம் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டு வந்தார். அந்த கோவிலின் 4000 வந்து
பன்னெண்டு மாதமும் திருவிழாக்கள் நடைபெறும். அந்த 12 மாதமும் இந்த 4000 சேவிக்க வேண்டும். அப்படி சேவித்து கொண்டிருக்கிற போது குடும்ப சூழ்நிலை இவர் அவரை வீடு கட்ட முடியவில்லை. சம்பளம் என்னமோ 15 ரூபாய் ஆரம்ப சம்பளம், வருடத்திற்கு 1 ரூபாய் தான் இன்க்ரிமெண்ட்டு, அது போராது இல்லையா, என்ன செய்வதென்றே புரியவில்லை. நம்ம அப்பாவிடம் சொன்னால் சம்பள உயர்வு ஏதாவது கேட்டு பாருங்கள் என்று. அதெல்லாம் தேவஸ்தானத்தில் அதெல்லாம் எடுபடாது, கொடுக்குற பிரசாதங்கள் போறோம். ஆனால் பிரசாதத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. பொங்கல், புளியோதரை, தை சாதம் எல்லாமே கோயிலுக்கு, கோயில் பிரசாதம் வீட்டுக்கு வந்துவிடும். எங்கள் அம்மா சாமர்த்தியமாக இருக்கிறதை வைத்து கொண்டு ரொம்ப சாமர்த்தியமாக சமையல் செய்வார்கள். அந்த எந்தவித கஷ்டம் இல்லாமல் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம், பசியே தெரியாமல் வாழ்ந்தோம். அது ஏன்னா அது நினைக்க வேண்டியிருக்கு. அது என் தகப்பனார் அந்த தொழிலை செய்யும்போது எப்படி அதை ஈடுகட்டுவது என்பது முடியவில்லை. உடனே என்னென்னா சென்னையில் காகுமானி செட்டி, கலவலக்கண்ணன் இது செட்டி, எதிர்ந்திரனோ பப்பி செட்டி என்று 3 சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்தது. அந்த சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு விண்ணப்பம் போட்டார். என்னவென்றால், இந்த மாதிரி நான் பள்ளிக்கூட படிக்கும் மாணவர்களுக்கு நான் திவ்ய பிரபந்தத்தை இலவசமாக செய்ய எத்தனைத்துள்ளேன், அதற்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் அவர்கள் தலைக்கு 30-30 ரூபாயை அவர்கள் அனுப்பினார்கள். அந்த 90 ரூபாயில் இந்த திவ்ய பிரபந்தம் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு தலா 2 ரூபாய் கொடுப்பார். தனக்கு ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுப்பதற்காக 30 ரூபாய் எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்தார். அம்மா அதை வைத்து கொண்டு செய்வாங்க. அப்புறம் எப்படி குடும்பத்தை ஓட்டினார் என்றால், எங்கள் அம்மா வருஷாந்திர சாமான்லாம் வாங்கி போட்டுருவாங்க. இருந்தாலும் மேற்கொண்டு வருமானம் வருவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா, அதற்கு உளுத்தம் பருப்பு உளுந்து அதை மூட்டைக்கணக்காக வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. உளுந்து போய் அரைச்சிட்டு வருவோம். அதை உளுத்த மாவு எடுத்து அதை என்னுடைய தம்பி ஸ்ரீதரன் பேர், அவர் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறார். இப்போ அவர் என்ன அந்த மாவை இடித்து அப்பளம் செய்யக்கூடிய பக்குவத்திற்கு அவர் செய்து விடுவார். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து போட்டி போடுவோம் யார் முதலில் அதிகமாக செய்வதென்று. எங்கள் அம்மா வழக்கமாக செய்வார்கள், அதை விட நான் 1-2 கூடவே செய்து விடுவேன். என்ன ஒரே ஒரு 25 அப்பளம் செய்தவுடன் ஒரு அப்பளத்துருண்டை என் வாய்க்கு போய்விடும். இது ஒரு அந்த ஒரு நிர்பந்தத்தில் தான், அந்த ஒரு கண்டிஷனில் தான் நான் அப்பளாமே செய்வேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பளம் விடுவதில் பிரித்த போட்டி, அதில் நான் தான் ஜெயிப்பேன். அது இது மாதிரி தொடர்ந்து எல்லோருக்கும் அப்பளம் பெற்று அது ஒரு தொழிலாக நடந்து வந்தது. அப்புறம் எங்கள் தகப்பனார் ஒரு 20-25 வருடங்கள் அந்த மன்னாருடைய கோபாலன் சன்னிதியிலே தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்தார். பிறகு ஓரளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்தோம். அந்த கோபாலசமுத்திரம் தெற்கு வீதியில் தான் நான் 7வது வரைக்கும் படித்தேன். அதன் பிறகு எங்கள் பெரியப்பா அவருடைய நிர்பந்தத்தின் பேர் அவர் மயிலை ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் என்னை சேர்ப்பதற்கு என் அப்பாவிடம் அவர் பலமுறை சொன்னார். எங்கள் அப்பாவும் என்னை கேட்டார், நானும் சரி என்று சொன்னேன். அப்பொழுது அண்ணா என்று ராமகிருஷ்ணா கோவில் அங்கே படித்து வளர்ந்து தலைமை ஆசிரியராகி எல்லா சாமியார்களும் வெள்ளைவேட்டி சாமியார் என்று அவரை கொண்டாடுகிறோம். அந்த அண்ணா உடைய சிபாரிசின் பேரில் நான் அந்த ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் பயின்றேன். அங்கே 4 வருடங்கள், 1971-1975 வரையில் நான் படித்தேன். அந்த ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் நான் பயின்றது எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அங்கு எப்படி வாழ வேண்டும், தன்னிறையோடு வாழ வேண்டும், இருப்பதை கொண்டு அது உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று அது கண்டென்டன் லைஃபு. அங்குதான் அங்கே ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது. வருமானம் குறைவாக உள்ளவருடைய பையன்கள் தான் அங்கே படிக்க முடியும், மாணவர்கள் தான் படிக்க முடியும். அங்கு பல மாணவர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்து நல்லபடியாக படித்து தேர்ந்தேன். பிறகு மன்னார்குடியில் நான் ராஜகோபாலசுவாமி கலைக்கல்லூரியிலே படித்தேன். படித்துவிட்டு மதுரை காமராஜர் பள்ளியில் நான் மதுரை இது பிகாம் படித்தேன். அப்பொழுது என் தம்பி தங்கைகள் இருவர், இந்த தங்கைகள் இருவருக்கு என் தகப்பனார் பாட்டு சொல்லிக் கொடுப்பார். அதை தவிர மன்னார்குடியில் 1-2 பேருக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் வந்து அவருடைய இதர வருமானத்திற்கு உதவியாக இருந்தது. டெல்லியில் உள்ள என்னுடைய பெரியப்பா மாதந்தோறும் 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புவார். அவர் இல்லாத பட்சத்தில் பணி நிமித்தமாக வெளியில் சென்றிருந்தால் எங்கள் பெரியம்மா தவறாமல் அந்த 100 ரூபாயை எங்களுக்கு தவறாமல் அனுப்புவார். அவரெல்லாம் சமயத்தில் உதவி இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவ்வப்போது மாதந்தோறும் 6 வருடந்தோறும் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய சித்தப்பா திருச்சியிலிருந்து வருவார். எங்களுக்கு ஏக கொண்டாட்டம். அவர்கள் வந்து எக்ஸிபிஷன், சுற்றுலா, அப்புறம் சினிமா எல்லாவற்றிற்கும் அழைத்து கொண்டு செல்வார். அது ஒரு இன்பமயமான ஒரு பள்ளி பருவம்.
பிறகு அவர் அந்த 25 வருடங்கள் பணிபுரிந்த பிறகு இந்த கோவிலில் அவருக்கு சரியான வருமானம், அதாவது சம்பளம் போடவில்லை. இவர் எவ்வளவு பலமுறை கேட்டு பார்த்தார், அதிகாரி ஒப்புக்கொள்ளவில்லை, வரும்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி சமாளித்தார்கள். உடனே விடுபடுத்தி விட்டு சென்னையில் உள்ள மாமல்லபுரம் என்ற இதிலே சலசேன பெருமாள் என்ற கோவில் இருக்கிறது, அங்கு வந்தார். அங்கு வந்து ஒரு 10 நாள் இது பண்ண, அப்பொழுது தான் அவர் அந்த இசைத்துறையில் நிறைய பாடல்கள் இயற்றினார். அதுக்கு பிறகு திருப்பதி சென்றார், அங்கு ஒரு வருடம் வேலை பார்த்தார். அந்த பெரியஜியருடைய, இப்பொழுது சின்னஜியர் இருக்கார், அவர் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருடம் திருப்பதியில் பணிபுரிந்த பிறகு பம்பாய் மும்பை வனஸ்வாடி என்கிற தேவஸ்தானத்தில் அதே அத்தியாபக கைங்கரியத்துக்கு சென்றார். சென்றவர் அங்கே உள்ளவர் என்ன செய்தார்கள் என்றால், நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுக்கு சம்பளம் தருகிறோம் என்றோன்னு அங்கிருந்து மன்னாவடி தேவஸ்தானத்துக்கு ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டு மும்பை வனஸ்வாடி தேவஸ்தானத்தில் 12 வருடங்கள் அது பொற்கா என்றே சொல்ல வேண்டும். நானும் எங்கள் தாயாரும் தங்கைகள் இருவரும் மன்னாரவடியில் இருந்தோம். என் தம்பி மும்பை சென்று விட்டார். அவர் தகப்பனாருடன் அங்கே பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் அலுவலகத்தில் வேலை பார்த்து என் தகப்பனார் இன்னும் பார்ப்பார். நான் மன்னாரவடியில் இருந்த குடும்பத்தை சென்னைக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை சேர்ந்து பார்த்து வந்தேன். மன்னாரவடியில் நான் எங்கு தங்கியிருந்தேனோ அந்த ஹவுஸ் ஓனர் டி சீனிவாசன் என்று பெயர், அவர் எல்ஆர் சுவாமியில் மேனேஜராக இருந்தார். அவரும் எங்கள் அப்பாவும் பால்ய சிநேகிதர், ஒருத்தருக்கொத்தர் அந்த சகோதர பாசம். அதாவது என் அம்மாவை வந்து ஹவுஸ் ஓனர் சகோதரி ரங்கநாயகி என்பார், என் அப்பா அவருடைய என்னுடைய பிற்காலத்தில் எனக்கு மாமியாராக மாமனார் மாமியாராக ஆனார் சகோதரி ஜெயம்மா ஜெயலட்சுமி என்று தான் பேசுவார்கள். அந்த அளவுக்கு நட்பு வட்டம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல சொத்து என்னென்றால் நிறைய நட்பு வட்டங்கள் உண்டு. அது மூலமாகத்தான் எனக்கும் என் தம்பிக்கும் என் தங்கைகளுக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக பம்பாயில் இருக்கும்போது ஒவ்வொரு 6 மாதத்திற்கு நடுவில் ஒரு கல்யாணம் சீமந்தம் என்று வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக செய்து நடத்தி வந்தார். அதில் எல்லா கல்யாணத்தையும் இப்போ இருக்கிற ஜாதகம் பார்க்குற மாதிரி அவ்வளவு ஒரு 2 பேருக்கெல்லாம் கிடையாது பார்க்கல. உடனே அதாவது ஒரு பேசுவார் உடனே ஓகே ஆகிடும். என்னுடைய நண்பர் சீனிவாசன் மூலமாக, சீனிவாசன் ஐயர் என்னுடைய மாமனார், அவருடைய மூலமாக பேசினார். என்ன சீனிவாசன் அப்படின்னா, சீனிவாசன் அவர் கேட்டார் எங்கள் அப்பாவை என் பொண்ணை கொடுக்குறேன் என்றார். ஓகே, ப்ராப்ளம் வேலைன்னா சுந்தர மேனான்ஸ் எனக்கு வேலை கிடைத்தது. என்ன 1986 உடனே திரும்ப, அப்போது தான் 1987 அவருக்கு 86 அவருக்கு 60வது கல்யாணம் சஷ்டி பூர்த்தி நடந்தது. 87 எனக்கு விவாகம் நடந்தது. 88 எனக்கு மூத்த மகன் பிறந்தான். இந்த அதற்கு பிறகு என் தம்பி கல்யாணம், என் தங்கை கல்யாணம், அடுத்த தங்கை வரிசையாக நடைபெற்றது. இதில் என்னவென்றால், எந்த சமயத்திலும் அவர் கவலை கொண்ட மனதாக நான் என்றுமே என் தகப்பனாரை பார்த்ததில்லை. எப்பொழுதும் ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி இருப்பார். அவர் நல்ல மிடுக்கான தோற்றம், எடுப்பான உடை, எதையும் டோன்ட் கேர் பாலிசி. ஏன்னா கேட்பார், ஒரு சமயம் சொல்லுவார், எங்கிட்ட 4000 இருக்குது, எங்கிட்ட 4000 இருக்குது, நானும் 4000 பணம் இருக்கும்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா 4000 திவ்ய பிரபந்தம் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லைன்ற தெய்வமாக சொல்லுவார். அவர் இசை வந்து உரிய காலத்தில் பயின்றதால் கடைசியில் சங்கீத மேதை ஸ்ரீரங்கவைங்கார் அவர்கள் மன்னாரோடியில் தங்கியிருந்தார். இவரை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். அது மூலமாக இசைமொழி கோவை என்ற ஒரு நூலை வெளியிடுவதற்கு ஒரு ஏற்பாடாகி இருந்தது 1973. அது அந்த நூலை வெளியிடுவது ஒரு சுவாரஸ்யமான கதை. எப்படி என்றால், அவர் சென்னை வந்து என்னுடைய மன்னையில் நான் எங்கு தங்கியிருந்தேனோ அவருடைய ஹவுஸ் ஓனர் டி சீனிவாசன் வீட்டில் தங்கியிருப்பார். தங்கியவுடன் அங்கிருந்து திருமுருக கிருபானந்த வாரியாரை சந்தித்தார். கிருபானந்த வாரியார் என் தகப்பனாரை பார்த்து, உங்கள் பெயர் என்ன, பார்த்தார் எங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், இசைமணி கோவை என்ற நூலை வெளியிடுகிறேன். ஓகே, திசையனைத்து மொய்ய திருவிளங்கி ஓங்க இசைமணி கோவிதனை இந்தான் வசையிலா சாந்த மிகவும் சீர் பார்த்தசாரதி ஐயங்கார் வாய்ந்து அமுதாக மகிழ்ந்து என்று ஒரு ஸ்ரீமத்தை கையிலே கொடுத்தார். கொடுத்ததும் இல்லாமல், நீங்கள் உடனே போய் காஞ்சி மகாபிரிவாளை சந்தியுங்கள், உங்களுக்கு இந்த நூல் போட வேண்டிய அனைத்து வேலைகளும் சுலபமாக முடிந்துவிடும், நீங்கள் போய் அவரை தரிசிங்கள். வைணவரான என்னுடைய தகப்பனார் அவருடைய நண்பர் சீனிவாசனுக்கு சொல்லிவிட்டு நேரே காஞ்சிபுரம் சென்றார். காஞ்சிபுரத்தில் மகாபிரிவாளை சந்திக்க முருட்டு அந்த நீண்ட கியூ வரிசையில் நின்றார். மகாபிரிவாள் உடனே பார்த்து தன்னுடைய சிப்பந்தியை அழைத்து அந்த பெரியவரை அழைங்கள் என்றார். அந்த பெரிய அழைத்து, என்ன நிமித்தமாக வந்திருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சங்கீத நூல் போட வேண்டும், எனக்கு பொருள் வசதி இல்லை, அதற்காக உங்களுடைய ஸ்ரீமுகம் வேண்டும் என்று, உள்ளே அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கப் போயிருக்கிறது, அங்கு உங்கள் சாகித்ய கர்த்தா என்ற முறையில் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றார். உடனே காஞ்சி மகாபெரியவாள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அப்பா தினவதி தியானம் முதல் அனுமத் தியானம் வரைக்கும் ஒரு எல்லா பாடல்களையும் பாடி முழுக்க முடித்து விட்டார். உடனே
காஞ்சி மகாபெரியவாள் ஒரு 2 மணித்துளி கழித்து, அதாவது அந்த மதியம் 3:30 வாருங்கள், உங்களுக்கு சீமம் கிடைத்துவிடும் என்று சொன்னார். உடனே 3:30 போய் அந்த சீமத்தை பெற்றுக்கொண்டு திரும்பும் வேளையிலே மாலையிலே என்னுடைய நண்பர், அவருடைய நண்பர் சீனிவாசன் என்று கேட்குறார், என்ன நடந்தது இன்றைக்குன்னு. 2 பெரியவரை பார்த்தேன், 2 சீமமும் தான் கிடைத்ததுன்றார். அப்போ தான் ஒரு அதிசயம் நடந்தது. என்னவென்றால், உடனே மாலை 6:00 ஒரு கதவை தட்டும் சத்தம். உடனே அவர் உறவுகிறார், எங்கேருந்து வருகிறேன்னா, அது மாதிரி காஞ்சி மடத்திலிருந்து வருகிறேன், என்ன வேணும்னு. மன்னாருடைய பாசங்க இங்கே இருக்கார். ஆமாம், இங்கே நான் தான். இது மடத்திலிருந்து உங்களுக்கு ராஜகோபால சங்கமதையார் பிளாக் வந்துள்ளது, அது பேப்பர் வந்துள்ளது, ஆர்ட் பேப்பர், பிரிண்டிங் பேப்பர் எல்லாம் வந்துள்ளது. இது எங்கே செய்ய வேண்டும், எங்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டும், இங்கே கொடுக்க வேண்டுமா, மன்னாடி கொடுக்க வேண்டுமா என்று கேட்டதும் எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. இந்த பெரியவர் எப்படி செய்திருக்காங்க, எல்லாம் காஞ்சி மடத்தினுடைய பெரியவாருடைய அனுகிரகம் என்றால், அதை வெற்றிகரமாக ஸ்வர ராக தாள குறிப்புடன் இசைமணிக்கோவை முதல் பகுதியை வெளியிட்டார். அது ஆல் இண்டியா ரேடியோவில் அப்ரூவல் ஆகியுள்ளது. அந்த இசைமணிக்கோவை மதுரை ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள், கலைமாமணி டாக்டர் மதுரை சோமசுந்தரம் அவர்கள், சிறியாய் கோவிந்தராஜன் அவர்கள், மகாராஜபுரம் கே நாகராஜன் அவர்கள், இவர்கள் எல்லாரும் அதை அடிக்கடி பாடி வருகிறார்கள். இவர் மன்னார்குடியில் இருக்கும்பொழுது மாதா மாதம் ஒரு அர்ச்சனை, இது ஒரு திவ்யநாம பஜனை நடக்கும். அந்த பஜனையில் அவர் வந்து இவர் எழுதி கொடுப்பதும், கலைமாமணி கே நாகராஜன் அவர்கள் அதை பாடுவதுமாக வருடாவரிடம் அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இவர் தன்னை இந்த வைதிகத்தில் முழுக்க இருந்ததினால் தன்னை இந்த இசைத்துறையில் அவர் ரொம்ப சோதிக்க முடியாமல் பிரபல்யப்படுத்திக்கவில்லை. இருந்தாலும் அதை ஒரு ஓய்வியாக செய்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 108 திவ்ய கீர்த்தனையும் போட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உதித்தாயிற்று. உடனே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உதவியுடன் அந்த 108 திவ்யத்திற்கும் நூல் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து 9 நூல்கள் வெளியிட்டார். அந்த 9 நூல்களும் ஒவ்வொரு வித கஷ்டத்தில் அவர் வெளியிட்டது ரொம்ப உள்ளபடி எனக்கு இப்போ நினைத்தாலும் பெருமிப்பாக இருக்கிறது. எங்கள் அவருடைய குணநலங்கள், ஒரு அடக்கம், ஒரு அமைதியான பேச்சு, சிலேடை பேச்சு, ஆசிய பேச்சு, இதெல்லாம் அவருடைய நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். அவரால் தான் இன்று என்னுடைய நட்பு வட்டம் பெருகி உள்ளது. இன்றைய நான் ஒரு பேச்சாளனாக, எழுத்தாளனாக அவருடைய ஒரு சாயல் தான் என்னுடைய வெளிப்படுகிறது. மன்னை வாசந்தி என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். மன்னார்குடி, பார்த்தசாரதி, சந்தானம், இந்த 18 எழுத்து சுருக்கம் தான் மன்னை வாசந்தி. இதற்கு இதன் பிறகு எனக்கு பல இலக்கியத்திலே ஒரு குரு பி வெங்கட்ராமன் அவர்கள் எனக்கு வழிநடத்தி செல்கின்றார்கள். அதனால் எல்லோரும் அவர்கள் தாய் தந்திர முக்கியம், அதை போற்றி வணங்க வேண்டும், தாயை எப்போதும் மதிக்க வேண்டும். தாயையும் தந்தையாரையும் மறக்காமல் நம்ம அனுதினமும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்துமானால் நம்மளுடைய வாழ்வு சீர்வரும், நல்ல நிலைமைக்கு செல்வோம். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு புதிய தொலைக்காட்சி நிலையத்தார் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.